ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ், அதோட ஸ்கொயர்ட் அண்ட் க்யூப், இதெல்லாம் எப்படி சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ இங்கே ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு ஏ இன்வர்ஸ், ஏ ஸ்கொயர்ட் அண்ட் ஏ க்யூப்லாம் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க, மோட் பட்டன் 3 times ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இக்யூஎன் மேட் விசிடின்னு வரும், மேட்டுக்கு நேராக 2 இருக்கு, ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேல்குலேட்டர் மேட்ரிக்ஸ் மோடுக்கு மாறிடும். இப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸை என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு Shift-4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிம்க்கு நேராக, இப்போது இங்கே வந்து டிம் எடிட் மேட்னு வருது பார்த்தீங்களா, இதில் மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணுறதெல்லாம் டிம்மில் போய் பண்ணணும். அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட ஆன்சர் பார்க்குறது, இப்போ ஏ இன்வெர்ஸ் அந்த மாதிரி ஆன்சர் பார்க்கும்போது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸை என்ட்ரி தானே பண்ண போகிறோம். ஸோ டிம்மில் 1 இருக்கா, 1 ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே போய்க்கணும். இப்போ 1 ஏக்கு நேரம் 1 இருக்கா, ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸில், இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ எம்ங்கிறது 3 அண்ட் என்னுங்கிறது 3. ஸோ இங்கே எம்முக்கு பதிலாக 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு. அண்ட் என்ன என்னதான் 3 ஈக்குவல் டு A11 என்னது, அதாவது பொதுவாக 3x3 மேட்ரிக்ஸ் இப்படி தானே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ A11 8, A12 -1, A13 -3, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இங்கே A11 பதிலாக 8 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு. அண்ட் A12 வந்து -1 ஈக்குவல் டு, A13 வந்து -3 ஈக்குவல் டு, A21 வந்து -5 ஈக்குவல் டு, A22 வந்து 1 ஈக்குவல் டு, A23 வந்து 2 ஈக்குவல் டு, A31 வந்து 10 ஈக்குவல் டு, A32 வந்து -1 ஈக்குவல் டு, A33 வந்து -4 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறமா, நான் முதலே சொன்னேன்ல ஆன்சர் இப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம மேட்ரிக்ஸில் போய் பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் நேரம் 3 இருக்கா, 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏ வேணுமா ஏங்கிற மேட்ரிக்ஸ், ஸோ 1 இருக்கு, 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் போடணும். இப்போ மேட்ரிக்ஸ் ஏ போட்டுட்டோம், இன்வெர்ஸ் வேணும். இன்வெர்ஸ்க்கு இங்கே மோட் பட்டனுக்கு கீழே எக்ஸ் இன்வெர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஏ இன்வெர்ஸ்னு வந்துருச்சா, மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. 2 1 -1 0 2 1 5 2 அண்ட் -3, அவ்வளோதான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதே ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஸ்கொயர்ட் வேணும் அண்ட் க்யூப் வேணும் அப்படின்னா, சேம் அதே மெத்தட் தான். ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Shift-4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸில் போய் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்கொயர்டு வேணுமா, ஸோ ஸ்கொயர்டு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரிப்ளை பட்டனுக்கு கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு வந்துருச்சு. 39 -6 -14 -25 4 9 45 -7 அண்ட் -16. இதேமாதிரி ஏ க்யூப்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் Shift-4 மேட்ரிக்ஸ் 3 ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ 1 ஏ க்யூப் வேணும் இல்லையா, ஸோ க்யூப்க்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஏ க்யூப்னு வந்துருச்சா, இப்போ ஈக்குவல் டு கொடுங்க. ஏ க்யூப்ங்கிற மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. 202 -31 -73 -130 235 சரிங்க. நாம் இது வந்து 3-1 மேட்ரிக்ஸ் மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டேன். 2-1 -130, தென் மறுபடியும் இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க, ரைட் சைடு ரிப்ளை பண்ணக்கு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 20 47 235 -36 -85. இப்படி தான் ஏ க்யூப் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸ் ஏ ஸ்கொயர்ட் ஏ க்யூப்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, இப்போ சின்ன கிளாஸ்லலாம் ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ், இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிப்போம். தென் வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம், ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். தென் 2 மல்டிப்ளை பண்ணி இது 2 ஈக்குவல் பண்ணுவோம். அது வந்து சின்ன கிளாஸில் ஓகே, ஆனால் பெரிய கிளாஸ் அண்ட் காலேஜ் லெவலில் வரும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் இருக்கா, ஸோ இதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரில். இங்கே ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணலாம். ஸோ Shift-4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ண போகிறோம் மேட்ரிக்ஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம். ஸோ டிம்முக்கு நேராக 1 இருக்கா, 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ், ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னு பாருங்கள், 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ எம் க்ராஸ் என்னுங்கும்போது எம்ங்கிறது 2 அண்ட் என்னுங்கிறது 2. ஸோ எம்முக்கு 2 கொடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன என்னது 2 ஈக்குவல் டு, இப்போ A11 என்ன 5 ஈக்குவல் டு, A12 வந்து 2 ஈக்குவல் டு, A21 வந்து 7 ஈக்குவல் டு, A22 வந்து 3 ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணலாம்.
ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிம்மில் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் 2, ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன தான் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ எம்ங்கிறது 2, என்னங்கிறது 2. ஸோ எம்முக்கு பல 2 கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, என்னுக்கு பல 2 கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. B11 என்ன 2 ஈக்குவல் டு B12 வந்து -1 ஈக்குவல் டு B21 வந்து -1 அண்ட் B22 வந்து 1 ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போடலன்னா தப்பாக வரும். ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் போடணும். ஸோ ஷிஃப்ட்டு 4, இப்போது ஆன்சர் இது வேணும்ல. ஸோ மேட்ரிக்ஸில் 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஏக்கு நேரம் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ போட்டாச்சு, தென் இன்டூ மேட்ரிக்ஸ் பியா. ஸோ இன்டூ மேட்ரிக்ஸ் பி வேணும். ஷிஃப்ட்டு 4, மேட்ரிக்ஸுக்கு நேரம் 3. ஸோ கொடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸ் வேணுமா. ஸோ பிக்கு நேரம் 2 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இன்வெர்ஸ் வேணுமா. ஸோ மோட் பட்டனுக்கு கீழே எக்ஸ் இன்வெர்ஸ்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு, ஏபி த ஹோல் இன்வெர்ஸ், மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி த ஹோல் இன்வெர்ஸ் வந்துருச்சா. இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் வந்துருச்சா, -4, -3, -11 அண்ட் 8. ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். தென் அதேமாதிரி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் வேணும்னா மறுபடியும் ஏசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை க்ளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ்க்கு 3 போய்க்கோங்க. பி இன்வெர்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ பிக்கு நேரம் 2 இருக்குது, 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது இன்வெர்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் இல்லை இன்ட்டு, 2 மல்டிப்ளையில் இருக்கல. ஸோ இன்ட்டு ப்ரெஸ் பண்ணணும், இன்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் 3 அதில் போய் ஏங்கிற இது மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஏக்கு நேரம் 1. இப்போ 1 கொடுத்துட்டு இன்வெர்ஸா, ஸோ இன்வெர்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பி இன்வெர்ஸ் அண்ட் ஏ இன்வெர்ஸா, மேட்ரிக்ஸ் பி இன்வெர்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ், இது ரெண்டும் பெருக்கியாச்சு. ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துச்சு, -4 அண்ட் -3 தென் -11 அண்ட் 8. இவ்வளோதான், இப்படி ஈஸியாக வந்து நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 2-3 சம்ஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.